روزگاری که مادر از برای آگاهی من لب سخن می گشود، عشق را در کلامش، نور را در دلش و پاکی را در نگاهش می فهمیدم. و آن زمان که از ایران می گفت، گونه هایش تر می شد و نگاهش خیره. و آنگاه که مرا درس خردورزی می داد، در گوشم گاتها را نجوا می کرد. حال که او به آسمان پرکشیده است و در افق ناپیدا، من آن سرودها را به یادش می خوانم تا پرواز را خود بیاموزم از روزگار. வணக்கம், நான் உங்கள் வசந்தன். இந்த வார காணொலியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, உலகத்தின் முதல் தோன்றிய ஓரிடை மார்க்கம். ஓரிடை மார்க்கம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னா, இஸ்லாம், கிறிஸ்தவம், யூதம் இதெல்லாம் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இந்த ஆபிரகாமிய மதங்கள் தான். ஆனால் இந்த ஆபிரகாமிய மதங்களுக்கு முந்தைய ஒரு ஓரிடை மார்க்கத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மதங்கள், சமயங்கள், மார்க்கங்கள் இதெல்லாம் எப்படி உருவாகுது, அதனுடைய கருத்துக்கள் அண்டை நாடுகளுக்கு பயணப்பட்டு ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு தனி மதங்களாக, சமயங்களாக, மார்க்கங்களாக எப்படி உருவாகிறது அப்படிங்கிற கேள்வி நிறையா பேருக்கு இருக்கும். இந்த காணொளி அந்த கேள்விக்கு ஒரு பதிலோட உங்கள் விளக்கத்தை தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால், இந்த சமயம் வந்து நமக்கு நல்ல பரிச்சயமான சமயம். எப்படின்னா, இந்த சமயத்தார் தோற்றுவித்த கம்பெனி பொருட்களை நம்ம எல்லாருமே, இந்தியர்கள் அனைவருமே பயன்படுத்தியிருப்போம். நிச்சயமாக அவங்களோட வாழ்நாளில் ஒரு முறையாவது பயன்படுத்தியிருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை, இது இந்த டாடா கம்பெனி அப்படின்னு கேள்விப்படுறேன். இந்த கம்பெனியுடைய முதலாளிகள் வழிபடுற இந்த சமயம் தான் நான் இன்றைக்கி பேச போகிற சமயம். நிச்சயமாக இந்த காணொளி ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க காணொலிக்குள்ளே செல்வோம். பாரசீக பண்பாடும் ரொம்ப பழமையான பண்பாடு. நம்மளுடைய தமிழர் பண்பாடு, வட இந்திய பண்பாடு, சீனர் பண்பாடு, பிறகு எகிப்திய பண்பாடு, பாபிலோனிய பண்பாடு போல பாரசீக பண்பாடும் ரொம்ப பழமையான ஒரு பண்பாடு. மத்திய கிழக்கு நாடுகளில் தோன்றிய ஆபிரகாமிய மதங்கள், அதில் மிக பழமையான மதம் யூத மதம். இதுதான் உலகத்திலேயே பழமையான ஓரிடை கொள்கை கொண்ட மதம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த பாரசீகத்தில் தோன்றிய இன்னொரு மதம் யூத மதத்தை காட்டிலும் பழமையான மதமாக இருக்கிறது. இன்றைக்கும் இந்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கி இந்த மதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மதத்தினுடைய பேர் ஜொரஸ்திரனிசம், இல்லைனா மாஸ்தியா யாஸ்தனா. இந்த மாஸ்தியா யாஸ்தனாவுடைய அடிப்படை கொள்கைகளை நம்ம ஆய்வு செய்யும் போதே நமக்கே தெரிய வரும், யூத மத கொள்கைகளும் ஆபிராமிய மத கொள்கைகளும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு புலப்படும். பொதுவாக ஆன்மீகவாதிகள் எங்களுடைய மார்க்கம் இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளே வந்து தங்களுக்கு மதத்தை சொல்லிக் கொடுத்ததாக, மத நூல்களை கொடுத்ததாக, மார்க்கத்தை, சமயத்தை கற்றுத்தந்ததாக பொதுவாக ஆன்மீகவாதிகளோட கருத்தாக இருக்கும். ஆனால் அறிவியல் ரீதியாக ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா, ஒரு சமயம் ஒரு நாட்டில் ஆரம்பிக்குது, ஒரு ஊரில், ஒரு பண்பாட்டில் ஆரம்பிக்குது அப்படின்னா, அது அந்த காலத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னா, அது சார்ந்த கதைகள் அடுத்த நாட்டுக்கு வேகமாக பரவும். அந்த கருத்துக்கள் நல்லா இருக்கும் பட்சத்தில் அடுத்த நாட்டு பண்பாடோடு அது கலப்படம் ஆகும் பொழுது அங்கே ஒரு புது சமயம் உருவாகும். இப்படி தான் உலகத்தில் பழைய பண்பாடுகள், பழைய சமயங்கள் எல்லாமே பரவுச்சு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா சமயத்துக்கும் ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும். இந்த மதங்களுக்கிடையே, சமயங்களுக்கிடையே இருக்கிற தொடர்பை இந்த மாஸ்தியா யாஸ்தனா மார்க்கத்தை நம்ம ஆய்வு செஞ்சோம்னா நல்லாவே நமக்கு புலப்படும். இன்றைக்கி இருக்கிற பல ஆய்வாளர்களுடைய கருத்து, உலகிலேயே பழமையான ஓரிடை மார்க்கம் மாஸ்தியா யாஸ்தனா மார்க்கம்தான் அப்படின்னு பல ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதனுடைய அடிப்படைகளை கொஞ்சம் மேலோட்டமாக நம்ம பார்ப்போம். மாஸ்தியா யாஸ்தனா பார்த்தீங்கன்னா, பாரசீகத்தில் கிட்டத்தட்ட கிமு 1500 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தோற்றுவித்தவருடைய பெயர் ஜரதுஸ்திர பிதாமா அப்படின்னு. இந்த பிதாமகன் அப்படிங்கிற அந்த கோட்பாடு, அந்த பெயர் எங்கே தொடங்கியிருக்குங்கிறத பாருங்கள். இந்த ஜரதுஸ்திர பிதாமா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தோன்றியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஜரதுஸ்திர பிதாமான் அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன்தான். இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அதிகமான சிலை வழிபாடும், அதிகமான பல தெய்வ கோட்பாடுகளும் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால், சனாதன தர்மத்தில் இருக்கிற அசுரர்கள், தேவர்கள், இதே போல் பாரசீகத்திலேயும் அஹுரோஸ், தேவோஸ் அப்படின்னு இரண்டு வகையான கடவுள் கூட்டங்களை வழிபட்டாங்க. இவரை ஒரு நல்ல வசந்த காலத்தில் ஒரு ஆற்றங்கரையோரம்
வாகுமன அப்படிங்கிற ஒரு இறை சக்தி, ஒரு இறை ஆவி, ஒரு தேவதூதன், ஒரு மலக், ஒரு ஜின் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அவரு இவரை சந்திக்கிறாரு. வாகுமன அப்படின்னா பண்டைய பாரசீகத்துல வாய்மையானவன், வாய்மை மனம் வாய்ந்தவன் அப்படின்னு பொருள். இப்ப இந்த வாய்மை அப்படிங்கிற தமிழ் சொல் பாரசீகத்திலிருந்து வந்திருக்கா இல்ல இங்கிருந்து பாரசீகத்துக்கு போயிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு மட்டும் என்னால நல்லா சொல்ல முடியும். சரி, இந்த வாகுமனன் அவர் அந்த ஜரத்துஸ்தரருக்கு சில கருத்துக்களை சொல்றாரு, இறை செய்திகளை சொல்றாரு. அந்த இறை செய்தியில இந்த உலகம் முழுக்க ஒரே ஒரு இறைவன் தான் இருக்காரு. அந்த இறைவனுடைய பெயர் அகுரா மாஸ்தா அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட இருந்து பல இறை செய்திகளை இப்படி வாங்கின ஜரத்துஸ்திரர் பிறகு தன்னுடைய இந்த சமயத்தை பாரசீகம் முழுக்க பரப்புறாரு. அதனுடைய கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பிரபஞ்ச முழுக்க நிரம்பி இருக்கிற ஒரே கடவுள், அவருடைய பெயர் அகுரா மாஸ்தா. இந்த அகுரா மாஸ்தா தன்னுடைய நல்ல எண்ணங்களான, சிந்தனைகளான ஆஷா அப்படிங்கிற அந்த எண்ணங்களை கொண்டு இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை ஒரு அழகான நியமத்தில் வச்சிருக்கிறாரு. இந்த நல்ல கடவுளான அகுரா மாஸ்தாக்கு 7 இறை சக்திகள் இருக்கு. இந்த 7 இறை சக்திகளை இல்லை இறை ஆவிகளை அமேஷஸ் பெந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 இறை ஆவிகள் போக பல வான சேனைகள் இருக்காங்க. அவங்கள தேவதூதர்கள் இல்லைனா மலக்குகள், ஜின்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். அவங்க பேர் யசாதாஸ். இந்த இறை சக்திகள், இறை ஆவிகள், வான சேனைகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆஷா அப்படிங்கிற அகுரா மாஸ்தாவுடைய சிறந்த உண்மையை, நியமத்தை, அழகான இந்த நியதியை இந்த பிரபஞ்சத்தில் நிலைநாட்டுறாங்க. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் எதெல்லாம் அழகாக இருக்கோ, அழகான நீரோடைகள், அழகான புல்வெளி, நல்ல வாசனையான மலர்கள், குழந்தைகள், இது எல்லாமே அகுரா மாஸ்தாவுடைய ஆஷாவினுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறாங்க ஜரஸ்துரைனிச சமயத்தை சார்ந்தவங்க. நம்மளும் இந்த ஆஷாவோட இணையணும் அப்படின்னா நம்ம 3 வழிகளை கையாளணும். அந்த 3 பாதைகள் என்ன அப்படின்னா, ஹுமாதா அப்படிங்கிற நல்ல எண்ணங்கள், ஹுக்ஸ்தா அப்படிங்கிற நல்ல சொற்கள், ஹுவர்ஷ்த அப்படிங்கிற நல்ல செயல்கள். இந்த 3 நற்கிரியைகள் மூலமாக நம்ம இந்த இறை சக்தியான ஆஷாவோட இணையலாம் அப்படின்னு ஜரத்துஸ்திரர் சொல்கிறாரு. எப்படி இப்படி நல்ல கடவுள் இருக்கோ, இதே போல் ஒரு தீமை கடவுளும் இருக்கார். அந்த தீமை கடவுள் பேர் ஆங்கிரமன்யு. இந்த ஆங்கிரிமன்யூ அப்படிங்கிற இந்த கடவுள் நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிரி மேன் அப்படின்னு வரும். இங்கிலீஷில் ஆங்கர் அப்படிங்கிற வார்த்தையும் மேன் அப்படிங்கிற வார்த்தையும் பார்த்தீங்கன்னா அதனுடைய மூலச்சொல் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜான அங்கர் அப்படிங்கிற வார்த்தை, மண் அப்படிங்கிற வார்த்தை. இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் உடைய மூல மொழி எதுன்னா சமஸ்கிருதம் தான். இந்த சமஸ்கிருதத்துடைய சகோதர மொழி தான் அவஸ்தின் அப்படிங்கிற மொழி. அப்போ இந்த அவஸ்தின் மொழியில் தான் இந்த ஜரத்துஸ்திர ஸ்பிதாமன் அவருடைய போதனைகளெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கிறத இங்கே நம்ம பார்க்க முடியும். இந்த ஆங்கிரிமன்யுடைய தீய எண்ணங்களுடைய தொகுப்பு தான் துருக். இந்த துருக் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் துரோகம் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா துஷ்ட அப்படின்னு சொல்கிறோம். இவங்களும் துஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா துருக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த துருக், துஷ்டம், துரோகம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சமஸ்கிருத சொல்லாகவே வருகிறது. அப்போ இவங்களுக்கும் பழைய ஆரியர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறத நம்மளால இங்கே உணர முடியுது. அதே மாதிரி இந்த ஜொரஸ்திரேனிசத்தில் மனிதர்கள் நல்ல ஈகை குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஈகை குணத்துக்கு வந்து அவங்க ஹாஷம் வகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஷம் அப்படின்னா நீதிமான் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹாஷம் அப்படிங்கிறதா இன்றைக்கி யூதர்கள் இறைவனுடைய இன்னொரு பெயராக வச்சுருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூதர்கள், ஆரியர்கள், ஈரானியர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கிறத நம்ம உணர முடியும். அதே போல் இவங்க பஞ்சபூதங்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்மளுடைய மனிதனை தூய்மைப்படுத்துவதே இந்த பஞ்சபூதங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சபூதத்தில் ரொம்ப முதன்மையாக அவங்களுக்கு வைக்கிறது நெருப்பை தான் அவங்க வைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த நெருப்பு தான் இந்த பிரபஞ்சத்துக்கே அடிப்படை அப்படின்னு அவங்க அறிவியல் பூர்வமாகவும் சொன்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது பிராணவாயு, ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எரிவாயு. இந்த 2 வாயும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக பயங்கரமாக தீப்பிடிக்கும். ஆனால் அதே சமயம் இதை நெருக்கமாக வைக்கும் பொழுது, அழுத்தத்தில் வைக்கும் பொழுது தண்ணீர் அப்படிங்கிற நீரையே அணைக்கக்கூடிய ஒரு சக்தி பிறக்குது. இவங்களுக்கு இதெல்லாம் தெரியல, ஆனால் இருந்தாலும் நெருப்பு அப்படிங்கிறதா எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படிங்கிறது இவங்களுடைய கோட்பாடு. இன்றைக்கி எல்லா ஜெரஸ்ட்ரீனிச கோயிலுடைய கர்ப்பகரத்துலையும் நெருப்பு விடாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த நெருப்பினுடைய மூலமே தங்களுடைய இறைத்தூதரான ஜரத்துஸ்ரருக்கு இறைவன் கொடுத்த நெருப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4000 வருடங்களாக இந்த நெருப்பு அணையாமல் எங்களுடைய கோயில்களை எரிந்து கொண்டே இருக்கிறது. புது கோயில் கட்டும்பொழுதும் இதிலிருந்து ஒரு நெருப்பு துண்டை எடுத்து அங்கே போவோம். ஸோ இதனுடைய நெருப்பு துண்டினுடைய மூலம் பார்த்தீங்கன்னா 4000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சனாதன தர்மத்தில் ஆரியர்களுடைய அடிப்படை கோட்பாடே நெருப்பில் மூலமாக ஓமம் வளர்த்துவது.
அதே மாதிரி யூதர்களுக்கும் அக்னி பலி செலுத்துறது வந்து கொர்பான் ஹோலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொர்பான் ஹோலா ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடாக இருந்தது. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், இவங்க வந்து அந்த நெருப்பில் பலியெல்லாம் எதுவும் செலுத்துறதில்லை, விலங்கு பலியை இவங்க தடை செய்கிறாங்க. அதே சமயம் அந்த இந்துக்கள் எப்படி அந்த ஆரத்தி தீப ஆராதனை செஞ்சுட்டு அந்த நெருப்பு ஆரத்தி எடுத்துட்டு வரும்போது அதை தொட்டு தங்களோட கண்ணில் வைக்கிறாங்களோ, அதே மாதிரி இவங்களும் அந்த நெருப்பை தொட்டு கண்ணில் வைப்பாங்க. அதேமாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கறி சாப்பிட்லாம், ஆனால் மாம்ச உண்ணிகளை இவங்க சாப்பிடக்கூடாது. அதே போல் குரங்கோட கறியோ மனுஷனுடைய கறியோ சாப்பிடக்கூடாது. அதே போல் குட்டிகளையோ குஞ்சுகளையோ இவங்க சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஊர்வன எதையும் இவங்க சாப்பிடக்கூடாது. பாம்பு, பள்ளி, உடும்பு, உடக்கம் இதையெல்லாம் இவங்க எதையும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவங்க பன்னி சாப்பிடுவாங்க. ஆபிரகாமிய மதத்தினவர் பன்னியை வெறுப்பாங்க. ஆனால் ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் பன்னி சாப்பிடுவாங்க. அதே போல் ஜொரஸ்ட்ரியனிசமும் பன்னி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இவங்க கசாப்பு முறைக்கு கைசா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கைசா அப்படிங்கிற சொல்லு தான் கசாப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குமா தெரியல. யூத மதத்தில் குஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிரிவு ஜொரஸ்ட்ரியனிஸ்காரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜரத்துஸ்திரர் எல்லா விலங்குகளுக்கும் நம்ம ரொம்ப பாசமாக இருக்க சொல்லியிருக்காரு, அப்போ கறி சாப்பிட்றதே ஒரு பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் இறந்த பிறகு அவனுடைய சடலத்துக்குள்ளே ஆங்கிரமணியுடைய துருஷ் அப்படிங்கிற அந்த கெட்ட ஆவி உள்ளே பூந்து அவனை கெடுத்துரும், அந்த சடலத்தை சாப்பிட்றோம் அப்படின்னு ஜொரஸ்ட்ரியனிஸர்கள் நம்புறதால அவனுடைய சடலத்தை ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல வைப்பாங்க. ஒரு கிணறு மாதிரி ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டி அந்த கட்டடத்துக்கு நடுவில் இந்த சடலத்தை வச்சுருவாங்க. அப்போ பிணந்தினி கழுகுகள் வந்து இந்த சடலத்தை சாப்பிட்றோம். மிச்சம் இருக்கிற எலும்புகளை இவங்க சுண்ணாம்பு கரைச்சலில் போட்டு அந்த அமிலத்தில் இந்த எலும்புகளை கரைச்சிருவாங்க. அமிலம் ஊறி கரைஞ்ச பிறகு அந்த அமிலத்தை கொண்டு போய் கடலில் கொட்டிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் இப்போ இந்தியாலேயோ ஈரான்லேயோ இல்லை அதிகமாக. அதனால் இப்போ பல ஜொரஸ்ட்ரியனிசம் சமயத்தை சார்ந்தவங்க அந்த சடலத்தை மிந்தகனம் செஞ்சிடறாங்க. இவங்களுக்கு இஸ்லாமில் இருக்கிற குரான் மாதிரி ஒரே ஒரு நூல் அப்படி கிடையாது. சொல்லப்போனால் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பைபிள் பல நூல்கள் சேர்ந்து தொகுப்பாக ஒரு நூலாக இருக்கிற மாதிரி, இவங்களுக்கு அவஸ்தான் அப்படின்னு பல நூல்கள் சேர்ந்து ஒரு நூலாக அழைக்கப்படுகிறது. இந்த அவஸ்தான் நூலை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ஒன்று வெந்திதாத், இன்னொன்று வெஸ்பிராத். இந்த வெந்திதாத் பார்த்திங்கன்னா ரிக்வேதம் மாதிரி ஒரு இறை தூது முறையில் அமைஞ்சிருக்கும். வெஸ்பிராத் பார்த்திங்கன்னா பைபிள் மாதிரி ஒரு ப்ரோஸ், அதாவது ஒரு இறை செய்தியாக அமைஞ்சிருக்கும். அந்த செய்தியில் பல கோட்பாடுகளை கொடுத்துருப்பாங்க. இந்த புத்தகங்கள் எல்லாமே கதா, அதாவது அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை தான் கதா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு கதத்தில் இருக்கிற வசனத்தை யாஸ்னா அப்படின்னு சொல்லுவாங்க. யூதர்கள் போல இஸ்லாமியர்கள் போல ஜொரஸ்ட்ரியனிச சமயத்தை சார்ந்தவங்களும் ஒரு நாளைக்கு 5 வேளை இறை தொழுகை செய்யணும். இது போக ஜொரஸ்ட்ரியனிச சமயத்தை பற்றி, ஜரத்துஸ்திரருடைய வாழ்க்கை சம்பவங்களை பற்றி, மன்னர்கள் பற்றி இப்படியெல்லாம் பல கதை தொகுப்புகள்லாம் வெவ்வேறு நூல்களில் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான நூல் தான் டெங்கர்த். ஆனால் பல ஜொரஸ்ட்ரியனிச ஆட்கள் கூறுறது என்னென்னா, எங்களுக்கு அவஸ்தா மட்டும்தான் புனித நூல், மற்றது எல்லாமே அடிஷ்னலாக ஜொரஸ்ட்ரியனிசத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான நூல், அது அவ்வளோ உண்மைத்தன்மை வாய்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. குரானில் சபியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு, சபேயர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சபியர்கள் அப்படின்னு, இந்த சபியர்கள் தான் ஜொரஸ்ட்ரியனிச மார்க்கத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஏன்னா முகமது நபிகளுடைய சகாப்புகளில் சல்மனுல் ஃபார்சி அப்படிங்கிற ஒரு பாரசீகத்தை சார்ந்த ஒரு தோழரும் இருந்தார். அவர் உடைய மார்க்கம் இந்த ஜொரஸ்ட்ரியனிச சமயம் அப்படின்னு சில இஸ்லாமிய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆபிரகாமிய மதங்கள் போலவே ஒரு மனிதன் நன்மையை தேர்ந்தெடுப்பதும் தீமையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் சம உரிமை இருக்கிறது. இந்த சுய உரிமை, ஃப்ரீவில் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து ஆபிரகாமிய மதங்களுக்கு முன்பாகவே ஜொரஸ்ட்ரியன சமயத்தில் இருக்குது. அதே போல் ஆபிரகாமிய மதங்கள் சொல்வது போல இந்த பூமி ஒரு சோதனை கூடம். இந்த குறுகிய சோதனை கூடத்தில் மனிதன் அஹ்ரா மஸ்தாவுக்கு மிக உண்மையாக வாழ்ந்து காட்டிட்டான் அப்படின்னா இறைவன் அவனுக்கு சொர்க்கத்தை தருவார் அப்படிங்கிறதான் எங்களோட அடிப்படை கோட்பாடு. இந்த ஜொரஸ்ட்ரியனிச சமய போதகர்களை அவங்க மஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஜாய்கள் தான் அந்த ஜொரஸ்ட்ரியனிச கோயில் வழிபாட்டு முறை எல்லாமே செய்கிற புரோகிதர்கள். இந்த 3 மஜை தான் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே பார்க்க வந்தவங்க அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்குது. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவருக்கு வெள்ளைப்போளம், தங்கம் போன்ற பரிசுகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு 3 மஜைகள் அப்படின்னு பைபிளில் வருது புதிய ஏற்பாட்டில். இந்த 3 மஜைகள் தான் ஜொரஸ்ட்ரியனிச சமயத்தை சார்ந்த சமய போதகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆபிரகாமிய மதங்கள் தங்களுடைய இறைவன் எப்படி இந்த ஷைத்தானை தோற்கடிப்பார் கடைசி காலத்தில் அப்படின்னு கதை சொல்கிறது போல, இந்த ஜொரஸ்ட்ரியனிசத்துலேயும் ஆங்கிரமன்யும் கடைசி காலத்தில் அஹுரா மஸ்தாவால் தோற்கடிக்கப்படுவான் அப்படிங்கிற கதையும் இருக்குது. கியமத் நாள், அதாவது நியாய தீர்ப்பு நாளை, இவங்க ஃப்ரஷோ கரத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சினாவத் அப்படிங்கிற ஒரு பாலத்தை ஒவ்வொரு ஆன்மாவும் கடக்கணும். அப்போது யார் தீமை செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க,
அந்த தீமை செய்யாம நன்மை செஞ்சவங்க அதிகமா இருந்தாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசி காலத்துல அங்கிரமன்யு ஆசிதாக்கா அப்படின்னு சொல்ற ஒரு தஜல், ஒரு அந்தி கிறிஸ்து, ஒரு சைத்தான அனுப்புவாரு. இந்த ஆசிதாக்கா தஜல் போல அந்தி கிறிஸ்து போல மனிதர்களை தீமை வழியில நடத்துவாரு. அதுக்கப்புறம் அஹுரா மஸ்தா ஷயோஷியாந்த் அப்படிங்கிற ஒரு மஷியாவை, மேசியாவை அனுப்புவாரு. ஷயோஷியாந்த் ஆசிதாக்காவை கொன்னு நீதியை நிலைநாட்டுவாரு. அதே போல நரகத்துக்கு போனவங்க எல்லாருக்குமே நிரந்தர நரகம் கிடையாது, அந்த துன்பத்திலேயே பலர் திருந்திடுவாங்க, திருந்தினவங்களுக்கு திரும்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு ஜொரஸ்ட்ரேனிச சமயம் சொல்லுது. இப்படி ஜொரஸ்ட்ரேனிசத்துடைய பல கோட்பாடுகள் ஆபிரகாமிய மதங்கள் தங்களுக்குள்ள உள்வாங்கி இருக்கு. பாரசீக நாட்டினுடைய சமயமாக கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் இந்த ஜொரஸ்ட்ரேனிச சமயம் இருந்தது. கிறிஸ்தவர்களுடைய ரோம சாம்ராஜ்யத்தை தோற்கடிச்ச பாரசீகர்களால இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பை தடுக்க முடியல. கிபி 800களுக்கு அப்புறம் பாரசீகமும் இஸ்லாமிய அரபுகளுக்கு கையில கீழே விழுந்துருச்சு. மெல்லமா இஸ்லாமிய சமயம் பாரசீகம் முழுக்க பரவ ஜொரஸ்ட்ரேனிச சமயத்துக்கு எதிராக பயங்கரமான அடக்குமுறைகள் அதிகமாச்சு. அதனால பல பாரசீகர்கள் குஜராத்துக்கு ஓடி வந்தாங்க. குஜராத் மன்னர்களும் இவங்களுக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்களையே விவசாய நிலமாக கொடுத்தாங்க. இவங்களுக்கு பார்சி அப்படின்னு பேர் வந்துச்சு. பார்சி அப்படின்னா பாரசீகத்திலிருந்து வந்தவங்க அப்படின்னு அர்த்தம். காலங்காலமாக விவசாயிகளாக சமுதாயத்தில் பின்தங்கிய நிலைமையிலே தான் இவங்க இருந்தாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை கைப்பற்றின பிறகு பிரிட்டிஷ்காரங்க இந்தியா முழுக்க பல பள்ளிகளை திறந்தாங்க. கல்வி மூலமாக தங்களுடைய சமுதாயத்தை உயர்த்த முடியும் அப்படிங்கிறத முதல்ல உணர்ந்ததே இந்த பாரசீகர்கள் தான். வெள்ளைக்காரனுடைய கல்வி திட்டத்தில் இருக்கிற பயனை பார்த்த பாரசீகர்கள், நாங்கள் ஒரு காலத்தில் பாரசீகத்தையே ஆண்ட பரம்பரை, போய் போய் வெள்ளைக்காரனுடைய கல்வி திட்டத்தையே நாங்கள் போய் படிப்போம் அப்படின்னு வெட்டி கதை பேசாமல் இந்த பாரசீக பெற்றோர்கள் பிரிட்டிஷ் பள்ளிகளில் தங்களுடைய இளைஞர்களை கொண்டு போய், குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்துனாங்க. அந்த இளைஞர்களும் நல்லா படித்து பிரிட்டிஷ் அலுவலகத்தில் வேலை பார்த்தாங்க. பாம்பே, சூரத் போன்ற நகராட்சி மையங்களில் அதிகமாக இந்த பாரசீகர்கள் வேலை பார்க்குறாங்க. காங்கிரஸ் கட்சி தோன்றுவிக்க முதல் ஆளாக இருந்த ஒரு முக்கியமான நபர் தாதாபாய் நவரோஜி, அவரும் ஒரு பாரசி சமூகத்தை சார்ந்தவர் தான். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு டாடா குடும்பத்தினர் இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காக இருந்திருக்கிறார்கள். இந்திரா காந்தி அம்மையாருடைய கணவர் ஃபெரோஸ் காந்தி, அவரே பார்சி சமூகத்தை சார்ந்தவர் தான். இன்றைக்கி நிறைய பேர் இந்திரா காந்தியுடைய கணவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஃபெரோஸ் காந்தி வந்து ஒரு பார்சி சமூகத்தை சார்ந்தவர். இன்றைக்கி மற்ற சமூகத்தினரை பார்க்கும்போது இந்தியாவில் பார்சி சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்ல முடியும். இன்றைக்கி ஈரான்லேயும் பார்சி சமூகத்தினர் இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு ஈரானியர், இஸ்லாமிய ஈரானியரையும் அவங்க ஜொரஸ்ட்ரேனிச சமயத்துக்குள்ளே மாற்ற முடியாது. ஆனால் அதே சமயம் ஒரு ஜொரஸ்ட்ரேனிசர் இஸ்லாமியராக மாறலாம். இதனால ஈரானில் தங்களுடைய பார்சி சமூகம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க பார்சிகர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்றாங்க. இவங்களும் மத பிரச்சாரமோ மத மாற்றத்திலேயோ அதிகமாக ஈடுபாடு செய்யறதில்ல, மாறாக மக்களாக தேடி வந்து ஜொரஸ்ட்ரேனிச சமயத்தை சேர்ந்தாங்க அப்படின்னா ஏத்துக்கிறாங்க. பாரசீக பண்பாட்டுடைய அரசு சமயமாக இருந்த ஜொரஸ்ட்ரேனிசம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக இருந்தது. இன்னைக்கு வெறும் 2 லட்சம் மக்கள் மட்டுமே பின்பற்றக்கூடிய ஒரு சமயமாக இது இருக்கிறது. அதுவும் இன்னைக்கு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துடைய கருத்துக்களை ஆபிரகாமிய மதங்கள் உள்வாங்கி அவங்க உலகம் முழுக்க பரப்புறாங்க. திரும்ப நாளைக்கு இன்னும் பல ஆண்டுகள் கழிச்சு ஆபிரகாமிய மதங்கள் குறுகலாம், வேற மதங்கள் அதிகமாக பரவலாம். ஆனால் அந்த புது மதங்களுடைய கருத்துக்களுடைய ஆணிவேர் பார்த்தீங்கன்னா பழைய மதங்களுடைய கருத்துக்களை இழுத்திருக்கோம். இப்படி சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் மனிதனுடைய வரலாற்றில் மாறிக்கொண்டே இருக்கும், பரிணாமம் எடுத்துக்கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த ஜொரஸ்ட்ரேனிச சமயமான மாஸ்தா யாஸ்னா. இதை பற்றி நிறைய சந்தேகங்கள், கேள்விகள் உங்களுக்கு வரும். பண்பான முறையில் யூடியூப் கமெண்ட்டில் தெரிவிங்க. நேரம் கிடைக்கும் போது நான் அந்த கமெண்ட்டுகளுக்கு பதில் சொல்கிறேன். இன்னும் ஆழமாக தேடணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் வாங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். வசந்தன். از برای آگاهی من لب سخن می گشود، عشق را در کلامش، نور را در دلش و پاکی را در نگاهش می فهمیدم. و آن زمان که از ایران می گفت، گونه هایش تر می شد و نگاهش خیره. و آنگاه که مرا درس خرد ورزی می داد، در گوشم گات ها را نجوا می کرد. حال که او به آسمان پرکشیده است و در افق ناپیدا، من
آن سرودها را به یادش می خوانم تا پرواز را خود بیاموزم از روزگار. வணக்கம், நான் உங்கள் வசந்தன். இந்த வார காணொலியில நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, உலகத்தின் முதல் தோன்றிய ஓரிடை மார்க்கம். ஓரிடை மார்க்கம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னா, இஸ்லாம், கிறிஸ்தவம், யூதம் இதெல்லாம் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இந்த ஆபிரகாமிய மதங்கள் தான். ஆனா இந்த ஆபிரகாமிய மதங்களுக்கு முந்தைய ஒரு ஓரிடை மார்க்கத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மதங்கள், சமயங்கள், மார்க்கங்கள் இதெல்லாம் எப்படி உருவாகுது, அதனுடைய கருத்துக்கள் அண்டை நாடுகளுக்கு பயணப்பட்டு ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு தனி மதங்களாக, சமயங்களாக, மார்க்கங்களாக எப்படி உருவாகுறது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இந்த காணொளி அந்த கேள்விக்கு ஒரு பதிலோட உங்க விளக்கத்தை தரும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் சொல்ல போனா இந்த சமயம் வந்து நமக்கு நல்ல பரிச்சயமான சமயம். எப்படின்னா, இந்த சமயத்தார் தோற்றுவித்த கம்பெனி பொருட்களை நம்ம எல்லாருமே, இந்தியர்கள் அனைவருமே பயன்படுத்தி இருப்போம். நிச்சயமா அவங்களோட வாழ்நாளில் ஒரு முறையாவது பயன்படுத்தியிருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, இது இந்த டாடா கம்பெனி அப்படின்னு கேள்விப்படுற இந்த கம்பெனியுடைய முதலாளிகள் வழிபடுற இந்த சமயம் தான் நான் இன்னைக்கு பேச போற சமயம். நிச்சயமா இந்த காணொளி ஒரு பயனுள்ள காணொலியா இருக்கும்னு நம்புறேன். வாங்க காணொலிக்குள்ள செல்வோம். பாரசீக பண்பாடும் ரொம்ப பழமையான பண்பாடு. நம்மளுடைய தமிழர் பண்பாடு, வட இந்திய பண்பாடு, சீனர் பண்பாடு, பிறகு எகிப்திய பண்பாடு, பாபிலோனிய பண்பாடு போல பாரசீக பண்பாடும் ரொம்ப பழமையான ஒரு பண்பாடு. மத்திய கிழக்கு நாடுகளில் தோன்றிய ஆபிரகாமிய மதங்கள், அதில் மிக பழமையான மதம் யூத மதம். இதுதான் உலகத்திலேயே பழமையான ஓரிடை கொள்கை கொண்ட மதம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த பாரசீகத்தில் தோன்றிய இன்னொரு மதம் யூத மதத்தை காட்டிலும் பழமையான மதமாக இருக்கிறது. இன்றைக்கும் இந்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கி இந்த மதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மதத்தினுடைய பேர் ஜொரஸ்திரனிசம், இல்லைனா மாசியா யாஸ்தினா. இந்த மாசியா யாஸ்தினாவுடைய அடிப்படை கொள்கைகளை நம்ம ஆய்வு செய்யும் போதே நமக்கே தெரிய வரும், யூத மத கொள்கைகளும் ஆபிரகாமிய மத கொள்கைகளும்